அன்பர்களே, கடந்த சில நாட்களாக தேசிய செய்திகளில் அடிபடுகின்ற ஒரு பெயர் சந்தோஷ் காலி. சந்தோஷ் காலியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தோஷ் காலியில் பெண்கள் தொடர் போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள். சந்தோஷ் காலிக்கு சென்ற பாஜகவின் எம்பி குழுவினர் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். சந்தோஷ் காலியில் காங்கிரஸ் பிரமுகர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்பது போல் தினசரி சந்தோஷ் காலி சந்தோஷ் காலி என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது சந்தோஷ் காலியில் பார்க்கலாம். அன்பர்களே, மேற்கு வங்க மாநிலத்தை மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி செய்து வருவதும் அந்த திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகிகள் தொடர்ந்து சட்டவிரோத செயல்களிலும் அராஜகத்திலும் ஈடுபடுவதை மம்தா பானர்ஜி ஆதரிப்பதும் கண்டுகொள்ளாததும் தொடர்ந்தாக இருப்பது அனைவருக்கும் தெரியும். இந்த நிலையில் மேற்கு வங்கத்தின் 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமம் தான் சந்தோஷ் காலி. இந்த சந்தோஷ் காலி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆளும் கட்சியைச் சேர்ந்த செல்வாக்குமிக்க அரசியல்வாதி ஷாஜகான் ஷேக். இந்த ஷாஜகான் ஷேக் ரேஷன் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறையினர் இவருடைய நிறுவனத்தில் சோதனையிடச் சென்றார்கள். அப்போது ஷாஜகான் ஷேக்கின் ஆதரவாளர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி கடுமையாக தாக்கினார்கள். படுகாயமடைந்த அதிகாரிகள் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அங்கிருந்து தப்பி ஓடி வந்தார்கள். இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்ய ஷாஜகான் ஷேக் தலைமறைவாகியுள்ளார். அவரை தேடும் பணியில் ஈடுபட்டு வருவதாக போலீசார் கூறியுள்ளார்கள். இந்த நிலையில் ஷாஜகான் ஷேக்குக்கு எதிராக அந்த பகுதி பெண்கள் சந்தோஷ் காலியைச் சேர்ந்த பெண்கள் தொடர் போராட்டத்தில் இறங்கியுள்ளார்கள். சாலையில் தொடர்ந்து பெண்கள் இறங்கி போராடி வருகிறார்கள். ஏன் போராடுகிறார்கள்? அவர்கள் சொல்லும் செய்தி அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக உள்ளது. ஷாஜகான் ஷேக் அந்த சந்தோஷ் காலி பகுதியில் உள்ள பழங்குடியின மக்களின் சொத்துக்களை மிரட்டி வாங்கி ரால் பண்ணை அமைப்பதாகவும் அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்களை வீடு புகுந்து பாலியல் வன்கொடுமை செய்வதாகவும் பெண்கள் தெரிவித்தார்கள். மேலும் சந்தோஷ் காலியும் அவரது கட்சி தொண்டர்களும் அல்லது குண்டர்களும் வீடுகளுக்குள் சென்று திருமணமாகி இருந்தாலும் ஆகவில்லை என்றாலும் இளம் பெண்களை பலவந்தமாக தூக்கிச் சென்று கட்சி அலுவலகத்தில் பல நாட்கள் அடைத்து வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் பெண்கள் தெரிவித்துள்ளார்கள். இவ்வளவு கொடுமைகள் செய்த ஷாஜகான் ஷேக் தற்போது போலீசாரால் தேடப்படுவதால் தாங்கள் வெளியே வந்து உண்மைகளை கூறுவதாகவும் அவனை கைது செய்யும் வரை தாங்கள் போராட்டத்தை கைவிடப் போவது இல்லை என்றும் சொல்லி பெண்கள் போராடுகிறார்கள். இதற்கு எதிராக மேற்கு வங்கத்தின் சந்தோஷ் காலி பகுதியில் 144 தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது மம்தாவின் அரசு. பாதிக்கப்பட்ட பகுதிக்கு சென்ற மேற்கு வங்க கவர்னர் ஆனந்த போஸ் அங்கிருக்கும் பெண்களிடம் நடந்ததை கேட்டறிந்தார். அந்த பெண்களின் பாதிப்புகளை மத்திய அரசாங்கத்துக்கு தெரிவித்த அவர் ஒரு விரிவான விசாரணை வேண்டும் என்று மக்கள் விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பழங்குடியின மக்களுக்கான தேசிய கமிஷன் தலைவர் அருண் ஹல்தர் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு தன்னுடைய குழுவினரிடம் சென்று விசாரணை நடத்தினார். விசாரணையை தொடர்ந்து அவர் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்து ஒரு அறிக்கை அளித்திருக்கிறார். அந்த அறிக்கையில் அந்த பகுதியில் நடந்திருக்கும் வன்கொடுமை பெண்களுக்கு இழைக்கப்பட்ட பாலியல் கொடுமைகளை எல்லாம் விடாவாரியாக தெரிவித்த அவர்கள் மேற்கு வங்க மாநிலத்தில் ஜனாதிபதியின் ஆட்சியை அமல்படுத்துவது கட்டாயம் என்று தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சூழ்நிலை குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய இணையமைச்சர் அன்னபூர்ணா உள்ளிட்ட 6 எம்பிக்கள் குழுவை பாஜகவின் தேசிய தலைவர் நட்டா நியமித்தார். இந்த குழுவினர் மேற்கு வங்கத்துக்கு சென்று அங்கிருந்து இந்த சந்தோஷ் காலி கிராமத்துக்கு செல்ல முயன்ற போது போலீசாரால் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். 144 தடை உத்தரவு இருப்பதால் உள்ளே அனுமதிக்க முடியாது என்றவர்கள் தெரிவிக்க இவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அதே போல காங்கிரசின் சட்டமன்ற கூட்டுத் தலைவர் ஆதிரஞ்சன் சௌத்ரியையும் சம்பவ இடத்திற்கு செல்வதற்கு போலீசார் அனுமதிக்கவில்லை. அங்கு என்ன நடக்கிறது என்பதை வெளியே தெரியவில்லை. அங்கு போராட்டம் நடத்தும் பெண்கள் தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்படலாம், அவர்கள் கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படலாம் என்ற அச்சமும் வெளியே ஏற்பட்டுள்ளது. இப்படி தங்களை தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்த கும்பலுக்கு எதிராக ஆளுங்கட்சி பிரமுகருக்கு எதிராக பெண்கள் களமிறங்கி போராட்டம் நடத்தும் போது மணிப்பூருக்காக பொங்கிய அரசியல்வாதிகளே இப்போது எங்கே சென்றீர்கள்? மணிப்பூரில் நடந்தது கொடுமைதான், அந்த
ஒரு நாளல்ல பல நாட்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு பிறகும் கூட கொந்தளித்த ஊடகங்கள் இப்போது எங்கே சென்று விட்டன. பாஜக ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கு வன்கொடுமை நடந்தால்தான், கொடுமை நடந்தால்தான் அது வன்கொடுமை ஆகும். பாஜக ஆளாத மாநிலங்களில் பெண்களுக்கு என்ன கொடுமைகள் நடந்தாலும் அது தவறில்லை, அது சின்ன விஷயமாகும் என்று இவர்கள் கருதுகிறார்களா? இதே போன்ற கொடுமைகளுக்கு கண்டிப்பாக காலம் பதில் சொல்லியே தீரும் என்பதே நம்முடைய நம்பிக்கை. தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.